வேதாகமத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது கரடு முரடுதான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. மேடும் பள்ளமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. தன்னுடைய சொந்த சகோதரர்களினாலே வெறுக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரனாலே விற்கப்பட்டான். பிறகு போத்திஃபர் அரண்மனையிலே உண்மையாய் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். செய்யாத தவறுக்கு அவன் சிறைப்பிடிக்கப்படுகின்றான். செய்யாத தவறுக்கு சிறையிலே இருந்தாலும் அங்கேயும் உண்மையாக இருக்கின்றான். ஆனால் அங்கிருந்து ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக விடுதலை செய்யப்படுகின்றான். வெறுக்கப்படுகின்றான், விற்கப்படுகின்றான், இப்பொழுது விடுதலை செய்யப்படுகின்றான். இந்த மூன்றுக்கும் ஒரு காமன் த்ரெட் என்ன என்று பார்க்கும் பொழுது, இதை இணைக்கின்ற ஒரு நூலாக எது இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, கடவுள் அவனுக்குள்ளே பொருத்தி இருந்த ஒரு தாளந்து, ஒரு திறமை, சொப்பனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை. அவன் சொப்பனம் காண்கின்றவன் என்பதனாலேயே அவன் சகோதரனாலே வெறுக்கப்படுகின்றான், விற்கப்படுகின்றான். ஆனால் யாருக்கு அந்த சொப்பனம் வர வேண்டுமோ அவருக்கு அந்த சொப்பனம் வரும்படியாக கடவுள் அந்த இடத்திலே கிரியை செய்கிறார். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாகவே இவன் வெளியே வருகின்றான். அரசாட்சியிலே உயர்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். The first prime minister in the Bible என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. இன்னைக்கு யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கை வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். சிறுமைப்படுத்தி, சிறைப்படுத்தி, வெட்கப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் இரட்டத்தனையாக பலன் வரும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.